சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்குளுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கருமையை நீக்கிறதுக்கான ஒரு அருமையான ஹோம் ரெமிடி தான் இப்போ நம்மளோட சேனலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதை தயாரிக்கிறதுக்கு நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த செலவிலான பொருட்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணி சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பொருட்கள் என்னென்ன, எந்த மாதிரி இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த ரெமிடி எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலில் வரக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் எடுத்திருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்குள் கடியில் இருக்கக்கூடிய அந்த கருமை அனைத்தையுமே நீக்கிறதுக்கான ஒரு சூப்பரான பொருட்களாக தான் இருக்க போது. ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் வந்து மெயினாக நம்மளோட வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். ஸோ அந்த பொருட்களை பயன்படுத்தி அக்குளுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கருமையை நீக்கிறதுக்கான அந்த ரெமிடி எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அந்த பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். நீங்கள் நான் மெயினாக எடுத்துருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ இந்த கடலை மாவு வந்து நார்மலாக எல்லோரும் வீட்லேயும் வடை போடுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி குழம்பு இந்த பூரி வச்சோம்னா அந்த கிழங்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சமையலுக்கு கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் 57 ரூபா தான், 50 கிராம் 7 ரூபா தான். ஸோ தாராளமாக நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஹோலை வந்து எப்பயுமே பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த கடலை மாவு தான் எடுத்துருக்கிறேன். இந்த கடலை மாவு வந்து இன்றைக்கி உங்களோட அக்குளுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கருமையை நீக்கி உங்களோட அந்த அக்குள் கடியில் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அங்கே என்ன நம்மளுக்கு இதாக இருக்க போகுது, ஸோ அதெல்லாம் எதுக்கு அந்த கருமையை நீக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த கையில்லாமல் சுடிதார் போடுறது, அந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டக்கை வச்சு தைக்கிறது, அந்த மாதிரியான நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அழகை பராமரிக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அக்குள் கடியில் வந்து இந்த கருமையாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப பிடிக்காமாயிடுது. அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு க்ரீம்ஸு நிறையா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி அந்த அக்குள் கடியில் இருக்கக்கூடிய கருமையை நீக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பிளாக்னஸை எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி தரக்கூடிய இந்த கடலை மாவு தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நான் மெயினாக எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கடலை மாவு ஒன்றே வந்து உங்களோட அந்த அக்குள் கடியில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்னஸை ரிமூவ் பண்ணி உங்களோட ஸ்கின் டோனை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து ரஃப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின்னை சாஃப்டாக மாற்றி கொடுத்து நல்லா ஷைனிங்கான க்ளோயிங்கான லுக்காக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இதில் கடலை மாவு எடுத்துருக்கேன். இந்த கடலை மாவை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் சோடா உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த சமையல் சோடா உப்பு வந்து அந்த இடத்துல நாள்பட்டு தேங்கியிருக்கக்கூடிய கருமை இனிக்கிறதுக்கும், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கருமை அதிகரிக்க ஒரு மாதிரி வெப்பத்தன்மை அதிகரிக்கும், இன்னும் அந்த இடத்துல வந்து சொரசொரப்பு நிறைந்த செல்கள் வந்து காணப்படும். ஸ்கின்ல வந்து அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும், ரொம்ப சொரசொரப்பாக இருக்கும். ஷேவிங் பண்ணும்போது அந்த இடத்துல லைட்டாக கீறிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து இதாக இருக்கும். அந்த அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணுறப்ப வந்து அவங்க ஷேவ் பண்ணுவாங்களோ, சில சம்திங் வந்து வேக்சினேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து அவங்களுக்கு எரிச்சல் அந்த மாதிரியான நிலைகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அந்த கருமை நிறத்தை நீக்கிறதுக்காக நான் இதில் சமையல் சோடா உப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த அரிக்கும் தன்மையினால் நம்மளுக்கு அந்த நாள்பட்டு தேங்கியிருக்கக்கூடிய அந்த கருமை வந்து இதை அப்ளை பண்ணக்கூடிய அந்த 10 செகண்ட்ஸ்லேயே வந்து எப்படி ரிமூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து நான் அடுத்தது எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ தக்காளி வந்து இன்றைக்கி மெயினாக இதில் இருக்கக்கூடிய சாலிசிலிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தினால அந்த இதை வந்து நம்மளுக்கு பிளாக்னஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறது, அந்த இடத்துல ஸ்கின் டோனை நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தியாக சில்கியாக மாற்றி கொடுக்குறதுக்கு தக்காளி வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இதில் தக்காளி எடுத்துருக்கேன். எப்படி சருமத்தில் இருக்கக்கூடிய பிளாக்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம தக்காளி யூஸ் பண்ணுறோமோ அதே இதுதான் அக்குள் கடியில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தை நீக்கிறதுக்காக நான் இதில் ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கேன். ஸோ இந்த நிலையில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் பேஸ்ட் எடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து நம்மளுக்கு நாள்பட்டு தேங்கியிருக்கக்கூடிய அந்த அக்குளுக்கு சைடு இருக்கக்கூடிய கருமையை நீக்கி கொடுத்து நம்மளோட அந்த அக்குளுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த அழகையும் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போது. ஸோ நிறைய பேர் கை தூக்கும்போது, மேலே கையை தூக்கும்போது அந்த அண்டர்ஆர்ம்ஸ் தெரிஞ்சிச்சு, அதில் இருக்கக்கூடிய பிளாக்னஸ் தெரிஞ்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கான ஒரு மெயினான வீடியோவாக தான் இது அமைய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த பொருட்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். ஆனால் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில
டிப்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த பேக் நம்ம யூஸ் பண்ணுறப்ப இது கூட ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். ஸோ அந்த பொருள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த இதில் சீக்ரெட்டாக வச்சுருந்து லாஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயினாக நீங்கள் அந்த அக்குள் கடையில் இருக்கக்கூடிய கருமை நீக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளின்சிங் பண்ணணும். கிளின்சிங்க்கு வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணி தான் கிளின்சர் பண்ணுவோம். ஸோ ஃபேஸுக்கு வந்து ஒரு 3 steps வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிராண்டட் ரோஸ் வாட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அது நீங்கள் என்ன யூஸ் பண்ணக்கூடிய ரோஸ் வாட்டராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அந்த ரோஸ் வாட்டரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பவுல்லையோ சம்திங் எதுலையோ ஊற்றி வச்சுட்டு ஒரு காட்டன் பட்ஸை எடுத்து வந்து நல்லா அந்த இடத்துல வந்து கிளின்ஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அந்த அக்குள் கடியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வியர்வை துர்நாற்றம் அப்படிங்கிறதும் அந்த அக்குள் கடியில் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய ஃபங்கஸ் தொற்று எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இன்னும் பேர்ட்ஸ் ஸ்மெல்ல வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம நீக்கிறதுக்கு டியோட்ரன்ஸ் அந்த மாதிரி வந்து பர்ஃப்யூம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளின்சிங் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போதும், இந்த மாதிரியான அந்த பேர்ட்ஸ் அக்குள் கடியில் அந்த வியர்வை துர்நாற்றம் எதுவுமே வராமல் உங்களோட ஸ்கின் டோன் அந்த இடத்துல பாதுகாக்கும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சீனி தான். சீனியை வச்சு நீங்கள் அந்த இடத்துல ஸ்க்ரப்பிங் பண்ணலாம். அந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுக்கு சீனியை வந்து ரோஸ் வாட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிளாக்னஸை ஏற்படுத்தக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வந்து கரைஞ்சி வெளியேறி அந்த இடத்துல ஸ்கின் டோனை வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் சில்க்காகவும் மாற்றி கொடுக்கும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா ஃபேஸ் அந்த இதில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தான் அந்த இதில் வந்து பேக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேக்குக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த க்ளீன் பவுலில் நான் உங்களுக்கு மெயினாக ஃபர்ஸ்ட் காமிச்சிலே அந்த கடலை மாவு, அந்த கடலை மாவு வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த இதில் எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப வந்து நம்மளுக்கு வேண்டாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்தாச்சு இல்லையா. ஸோ இந்த கடலை மாவு கூட நம்ம எடுக்கக்கூடிய சோடாப்பு, சோடாப்பு வந்து இந்த மாதிரி ஸ்பூனோட டிப்பில் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் சோடாப்பு நீங்கள் எடுத்தால் போதும். அதையும் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய கடலை மாவில் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்கேட் பேஸ்ட்டு சொன்னீங்களே, ஸோ அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த இதில் வந்து போர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது கூட ஒரு பொருள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன், அது வேறு ஒன்றுமே இல்லை, ரோஸ் வாட்டர் தான். ஸோ இந்த ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த பிளாக்னஸ் வந்து அக்குள் கடியில் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ரோஸ் வாட்டர் வந்து தாராளமாக ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு இதை வந்து ஒரு பேக் பதத்துக்கு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு நுரை பொங்குற தன்மையோடு வந்து இந்த இதில் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ சூப்பராக வந்து அந்த க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை தக்காளி பழம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரை தக்காளி பழத்தை இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பேக்கேஜில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு உங்களோட அந்த அக்குள் சைடு கருமை இருக்கு இல்லையா, அந்த கருமை மேலே இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி ஒரு 5 minutes மட்டும் நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு வரணும். ஸோ இதில் பாருங்கள், சோடாப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம இப்போ என்னோடய ஹேண்டில் நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட அக்குள் சைடு இருக்கக்கூடிய அந்த கருமை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி தக்காளிலையும் வந்து நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேக்கேஜ்லையும் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி ஒரு 5 minutes நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க. ஸோ இப்படி தேய்க்கிறப்ப அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி ஸ்கின் டோன் அந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் பிளாக்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஹேண்டை நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஸோ எந்த மாதிரியான ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டில் தான் நான் அப்ளை பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ 5 minutes மட்டும்தான் இதை வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் அப்ளை பண்ணாத ஹேண்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்க ஹேண்டுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட அக்குள் சைடு இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்து மேலே இது மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்தாலே போதும், சூப்பரான ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.